श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. சுவாமி தேசிகனுடைய ஹம்ச சந்தேசத்தில் இன்றைய தினம் 42வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். ஒரு அற்புதமான சன்னிவேசம். ராமர் ஹம்சத்தை சீதா பிராட்டியின் இடத்துல தூது அனுப்புகின்ற போற வழியில இருக்கக்கூடிய விசேஷங்கள் எல்லாம் சொல்லி சொல்ற. ஏற்கனவே நாம 16வது ஸ்லோகத்துல பார்த்தோம். 16வது ஸ்லோகத்துல சொல்லச்சு ஹனுமானுடைய ஒரு வார்த்தை பிரகாரத்துல ரெண்டு வழி இருக்கு லங்கைக்கு போறதுக்கு. ஒரு வழி சுலபமா போயிடலாம், சக்கியமலையிலிருந்து விந்தியமலையிலிருந்து சுலபமாக மேற்கு பக்கமாக போகக்கூடிய வழி அது. இன்னொரு வழி எப்படி இருக்குன்னு கேட்டாக்க கொஞ்சம் சுத்து வழியா தான் இருந்துருக்கும். சுத்து வழியா இருந்தாலும் கூட இந்த போற இடங்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரமணீயமாக இருந்துருக்கும். நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு நிறைய இடத்துல கண்ணுக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படும், போறச்சே சிரமம் இல்லாத இருந்துருக்கும், அந்த வழியில போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படி ரெண்டு வழி சொல்லச்சு. இப்ப இந்த ரெண்டாவது வழியை தான் மார்க்கத்தை சொல்லி சொல்ற. இது வந்து 19வது ஸ்லோகம், அது 18வது ஸ்லோகம். அது மார்க்கேன் சம்யங் மம ஹனுமதா வர்ணிதௌ த்வௌ தயோஸ்தே சஹ்யாசன்யோ பியனதி சுபகா பச்சேமோ நித்யவருஷா பிராச்சீனேது பிரதிஜனபதம் சம்ஹதாவத்புதானாம் மக்னா திருஷ்டி கதமபி சகே மத்கிருதேதே நிவார்யா. ஹம்சத்துக்கெல்லாம் மழையை பார்த்தா பயம். நீ மேற்கு பக்கமாக போற வழியில போனோம்னா நீ எப்ப பார்த்தாலும் மழை பெஞ்சுட்டே இருந்துட்டு இருக்கும். அந்த சக்கியமலை பிரச்சாரத்துல அந்த பக்கம் போவாண்டாம். ஆனா அது ரொம்ப சீக்கிரமா போகக்கூடிய இடம் தான், அது கிட்டக்க இருக்கிற இடம் தான். அப்படி போனா கிட்டக்க வந்துடும். ஆனா பிராச்சீனேது பிரதிஜனபதம் சம்ஹுதா வத்புதானாம் மக்னா திருஷ்டி கதமபி சகே மக்ருதேதே நிவார்யா. இப்படியே வேடிக்கை பாயிண்ட் பார்த்துட்டே போனோம்னாக்க அந்த போற சிரமமே தெரியாத போயிடும். நாக்கும் பெரிய பட்டணத்துல உள்ள நடந்து போனோம்னாக்க அங்கங்க இருக்கிற ஒரு கடைகள்லாம் இப்படி பார்த்துட்டே போனோம்னா அப்ப நமக்கு இவ்வளவு தூரம் 10 கிலோமீட்டர் நடந்து போனா கூட 10 கிலோமீட்டர் நடந்து போனோன்ற ஒரு எண்ணமே நமக்கு வராது. வெறும் பொட்டல் காடுல நடந்து போனோம்னாக்கா கொஞ்ச தூரம் நடந்து போச்சேயே நமக்கு ரொம்ப அந்த நடந்து போன சிரமம்லாம் தெரியும். இப்ப ஹனுமான் ஒருத்தர் தான் அங்க போயிட்டு வந்தவர், லங்கைக்கு போயிட்டு வந்தவர், சீதா பிராட்டிய பார்த்துட்டு வந்தவர். ஆனா ஹனுமான் சொல்றேன் ரெண்டு வழியால போகலாம்னு சொல்லி சொல்றேன். ஆனா இந்த வழி ரொம்ப ரமணீயமா இருந்துட்டு இருக்கும், கொஞ்சம் சுத்தா கூட இருந்தா கூட ரொம்ப ரமணீயமா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஆகையால ஹம்சத்துக்கு நீ எந்த வழியா போகணுன்றத பெருமாள் ராமன் தீர்மானம் பண்ணினது எதுன்னாக்க சுத்து வழியா இருந்தாலும் கூட போகச்சேயே சிரமம் தெரியாமல் அங்கங்க ஒரு கண்ணுக்கு விருந்தாக அமையக்கூடிய பல ஜனபதங்கள் பல விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த வழியில போகணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வர. அதுலதான் திருவேங்கடம், காஞ்சி மண்டலம் இதெல்லாம் இந்த விசேஷங்கள் எல்லாம் தொண்ட மண்டலத்தினுடைய விசேஷங்கள்லாம் சொல்லி திருவள்ளர திவ்ய கஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தை சொல்லி அது தாண்டி போனேன்னா ஒரு பெரிய காடு வரும். அந்த காடே ஆச்சரியமான காடு. குருவன் நானா குசுமரஜசா எத்திர சித்திரம் விதானம் பூகாரண்யே மிருது விஜலையன்னு பாலிகா சாமராணி பாதன்யாசக்ஷமம் அவகரன்னு
क्ष्मातलं पुष्पजालैः प्रायो वायुः परिजनविधिं पञ्चबाणस्य धत्ते. அங்கே அந்த காற்று வீசுறதே மன்மத பானத்தினுடைய காரியத்தை மன்மதனுக்கு ஒரு பரிச்சரியா கைங்கரியம் ஒரு கைங்கரியம் பண்ணுற மாதிரி இருந்துட்டுருக்கோம். அந்த காடு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துட்டுருக்கோன்றத சொல்லி சொன்னார். அங்கே இருக்கிற தேவத ஸ்திரீக்கள்லாம் அந்த காட்டில் வந்து அங்கே குபேரனுடைய நந்தவனத்தில் இல்லாத ஒரு அனுபவத்தை இந்த காட்டில் இருந்து அவள்லாம் அனுபவிக்கிறான்னெல்லாம் சொல்லி விசேஷமாக சொல்லி சொன்னார். இதுக்கப்புறமா பிரதானமான விஷயம் வராதுங்க. ரெண்டு ஸ்லோகங்கள்னால காவேரியினுடைய மகாத்மத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா இவர் சேர வேண்டிய இடமாக இருந்திருக்கிற சந்திர புஷ்கரணியை பற்றி சொல்ல போறேன். அதுதான் இப்ப நாம பார்க்க இருந்துருக்கோம். ஸ்ரோதோ வேகாந்த ஜனபதம் சௌமிய சிஹி பந்தயந்தி प्रत्याहदेशः विबुधसरितः स्यन्दते सह्य कन्याः काले काले परिणतिवशात् पर्वभेदावकीर्णैः पुण्ड्रेक्षीणां पुण्ड्रेक्षूणां पुलिनविदधैः गद्गदा मौक्तिकौखैः. அற்புதமான விஷயத்தை இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு தெரிவிக்கின்ற தஸ்மின் திரக்ஷ்யசி. தஸ்மின்னா அந்த சோழ தேசம். அந்த சோழ தேசத்துக்கு விசேஷமே என்ன, காவேரி தான். காவேரி பாயாத போயிடுத்துனாக்க, காவேரியில ஜலம் இல்லாத போயிடுத்துனாக்க, சோழ தேசம் முழுக்க பாலைவனமா ஆயிடும். அதுல ஒரு விசேஷமும் இல்லை. அந்த காவேரியினாலதான் சோழ தேசத்துக்கே ஏற்றம். ஆகையால தஸ்மின் திரக்ஷசி, அந்த திரக்ஷசி அதுல போய் நீ பார்க்க போற, இந்த சோழ தேசத்துல காவேரி பாயிற அந்த சோழ தேசத்துல நீ பார்க்க போற அப்படின்னு சொல்லி சொல்ற. என்னத்தை பார்க்க போற என்பதுதான் பார்க்கணும். என்னத்தை பார்க்க போறன்னா, விபுத சரிதா பிரத்யாதேசம் ஹே சௌமியா. அன்னத்தை பார்த்து சௌமியான்னு சொல்ற. சௌமியன்றதுனால நற்பண்புகளை உடையவர்னு அர்த்தம். இப்போ பண்ண வேண்டியது காவேரியினுடைய தர்சனம், அதுக்கப்புறமா சந்திர புஷ்கரணி தர்சனம். இந்த ரெண்டு இப்ப அடுத்த ரெண்டு ஸ்லோகங்கள்னால காவேரியினுடைய தரிசனத்தை சொல்லிட்டு மூணாவது ஸ்லோகத்தினால சந்திர புஷ்கரணியினுடைய தரிசனத்தை சொல்ல போறேன். அத ஜனபதம் சீமந்தயந்தி ஸ்ரோதோ வேகாத். இப்போ அதன்றது அர்த்தசப்தத்துக்கு மங்களார்த்தத்துல சொல்லி சொல்றோம். அது மங்கள மதசப்தத்துக்கு ஆனந்தரியம் அர்த்தம், மங்களம் அர்த்தம், பல அர்த்தங்கள் இருக்கு. இப்படி பல அர்த்தங்கள் இருக்கச்சே அதன்னு சொல்லி சொல்லக்கூடியது என்ன என்ன அர்த்தம்னா, இப்ப ஏற்கனவே சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற திருவள்ளரையை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பிராந்தம், காவேரிக்கும் திருவள்ளரிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பிராந்தம். அந்த பிராந்தத்துல பெரிய காடு இருக்கும். அந்த காடை பார்த்தோம்னு அர்த்தம். அந்த காட்டில் பஞ்சபானம் அதாவது மன்மத பானங்கள்லாம் அந்த இடத்துல விழும்படியாக இருந்துருக்கு. வாயுனால பண்றது அப்படி அந்த இடத்துல அங்க போய் காவேரி வந்து ஸ்பந்தத்தேன்னு சொல்லி காவேரி இருக்குன்னு சொல்றது காட்டிலும் அதுக்கப்புறமா காவேரியை பார்க்க போறேன்னு சொல்லி சொல்லணும். இந்த இடத்துல என்ன சொல்றது, அதேன்றதுனால இங்க திரக்ஷதி பார்க்க போறான்னு கடைசியில சொல்லி சொல்றோம். அத மனசுல வச்சுண்டு இந்த இடத்துல பத அப்படின்றதுனால விபுத சரிதா பிரத்யாதேசா, இந்த மாதிரி ஒரு பிராந்தத்துல இங்க வரைச்சு த
தஸ்மின் அப்படின்னு 44வது ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய அதுல போய் அன்வைச்சிக்கணும். அத அதன்றதுல அந்த சந்திர புஷ்கரணிய பார்க்க போறோம்ன்றது அந்த சந்திர புஷ்கரணி இல்லைன்றதுல போய் அன்வைச்சிக்கணும். நாம இந்த இடத்துல சொல்ற ஏவஞ்ச சௌமியான சம்போதனம் ஹம்சத்தை பார்த்து நற்பண்புகளை உடையவனாக இருந்திருக்கைய அந்த ஹம்சமேன்னு சொல்லிட்டு பஷ்ய நீ பாரு கேளுன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்னன்னா இப்ப இன்னும் போகல, இங்க இவர் சொல்லிட்டு வரே இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வரே. அதனால இங்க பசியான்னு சொன்னாக்க அதை பாருன்னு அர்த்தம், நீ பார்க்க போற பிரகிருத்தத்துல நீ கேட்க போறேன்னு அர்த்தம் அதுக்கு. ஆகையால நான் சொல்ல போற ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீ கேட்ட எனக்க ரொம்ப நன்னா இருக்குன்னு அர்த்தம். இது நீ எதை பார்க்க போறன்னு சஹி பிரத்யாதேசா விபுதரிதா சஹிய கன்யா சந்ததே. விபுதரிதா பிரத்யாதேசா கங்கைக்கு ஒரு பெரிய பேர், அதுக்கு தேவ சரித்துன்னு பேர், தேவ நதின்னு பேர். அந்த தேவ நதிக்கு பிரத்யாதேசம், அதுக்கு பிரதியாக இன்னும் கேட்டா அத்தை காட்டிலும் மேம்பட்டதாக இருந்திருக்கிறது, அப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு கங்கையை அதாவது காவேரியை நீ பார்க்க போறேன்னு அர்த்தம் அதுக்கு. அந்த காவேரி இந்த காடு தாண்டி போனோமானாக்க அந்த காவேரி பெருகுகிறதுன்னு அர்த்தம், சேர்ந்ததேன்னு அர்த்தம் அதுக்கு. பிரத்யாதேசோ விபுத சரிதா சந்ததே சஹ்ய கன்யா. இந்த காவேரி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்ட, ஜனபதம் சௌமிய சீமந்தயந்தி என்பதாக சொல்ற. ஜனபதம் சௌமிய சீமந்தயந்தி, ஜனபதம்னா அந்த தேசம், அந்த தேசம் முழுக்கதிக்கும் ஸ்ரோதோ வேகாத்து சீமந்தயந்தி. ஸ்ரோதோ வேகாத்து காவேரி தன்னுடைய பிரவாக வேகத்தினால வெள்ளத்தினுடைய வேகத்தினால சீமந்தயந்தி வகுடு எடுக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். ஒரு பெண் தலைவாரிக்கிறான்னாக்க அவளுக்கு அலங்காரமே எப்படின்னு கேட்டா தலையில வகுடி எடுத்துட்டு தலைய வாரிக்கணும். ஒட்டுமொத்தமா அப்படியே வகுடி எடுக்காது வாரிக்க கூடாது. இந்த இன்னும் கேட்டா சீமந்தம்ன்ற ஒரு சம்ஸ்காரமே பெண்களுக்கு நடக்கிறது. அதுல பும்சவனம் சீமந்தம் என்பதாக இரண்டு சம்ஸ்காரம். பெண்கள் கர்ப்பமா இருக்கச்சே கணவனால செய்யக்கூடிய ஒரு சம்ஸ்காரம். இந்த சம்ஸ்காரத்துல பும்சவனத்தினால இந்த ஆலங்கொட்டையெல்லாம் அதை அரைச்சி அதை மூக்களை பிழிஞ்சு அதை உரியணும். அது உறிஞ்சாக்க அது ஆண் குழந்தையா பிறக்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்றது அது பும்சவனம். அது சீமந்தம்ன்றது முள்ளம்பன்னியினுடைய ஒரு அந்த அந்த முள் இருக்க இந்த முள்ளால நெத்தி இந்த தலையில இவளுக்கு வகுடி எடுத்து விடுறது. ஒவ்வொரு குலஸ்திரியும் தலையில வகுடு எடுத்துட்டு கடைசி பட்சம் கொஞ்சமான வகுடு எடுத்துட்டு தான் தலையை வாரிக்கணும். வகுடு எடுத்துக்காத தலையை வாரிட்டாக்க அது அவ்வளவு மங்களகரம் இல்லை. இது வகுடு எடுத்துட்டு வாரிக்கிறது தான் மங்களகரம். அது இப்ப காவேரி இந்த தேசமே சோழ தேசமே ஒரு தாய் நாடா இருக்கிறபடினால அது ஒரு பெண்மணி. அதுக்கு அந்த சோழ தேசத்துக்கே வகுடாட்டம் இருந்துட்டு இருக்கான். என்ன இதுல வந்து எங்கேயோ ஓரமாலாம் போல அந்த தேசத்து நடுவுலேங்கே காவேரி பாயிருது. அதனால காவேரி ஆகிற ஒரு அந்த ஒரு அந்த காவேரி பாயிறதுனால சோழ தேசமாக இருக்கிற ஒரு தாய்க்கு மாதாவுக்கு தலையில வகுடு எடுக்கிற மாதிரி இந்த காவேரியினுடைய பிரவாகம் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்ற. அங்க பார்த்தோம்னா அங்கங்க ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய கரும்புகள்லாம் இருக்கான். அந்த கரும்புகள்ல இருந்து
நிறைய வளர்ந்திருக்கு, கரும்பு தோட்டம்லாம் நிறைய இருக்கு காவேரி கரையில். அது சில சமயங்கள்ல வெட்டுறதுக்கு கூட ஆள் இல்லை. அதுல பல கணுக்கள் இருக்கும், பெரிய நல்ல செழிப்பா இருக்கிற இடத்துல பார்த்தோம்னாக்க 8 கணு 10 கணு 12 கணு எல்லாம் கூட நிறைய கணுக்களோட கூட நல்லா வளர்ந்திருக்கும். இந்த கரும்பு நல்லா வளர்ந்துருத்துனாக்க என்ன ஆகும்னாக்க கணுக்கணும் வெடிச்சுடுமா. வெடிச்சுடுத்தோம்னாக்க கரும்புல கூட முத்து இருக்குமா. இந்த காவேரி கரையில இருந்திருக்கிற கரும்பெல்லாம் வெடிச்சு அந்த வெடிச்ச கரும்பிலேருந்து வந்த முத்துக்கள் எல்லாமே அந்த பிராந்தம் மொத்தம் செதறி கிடக்கிறது. அந்த செதறி கிடக்கிறது அந்த மணல் திட்டுல போய் அங்கங்க இருந்துருக்கா. அங்கங்க பார்த்தோம்னா இது முத்து தானே, இது முத்துக்கள் வெளவெளியில் இருந்துருக்குமோ இல்லையோ, இந்த முத்து குவியல்கள்னால மேடும் பள்ளவுமா இருந்துருக்கிற இடம் அந்த இடத்துல காவேரி பெருகும். அதை நீ பார்க்க போறன்னு இங்க சொல்ற. இது ஸ்லோகத்தினுடைய சாமான்யமான அர்த்தம். இதுல இருக்கக்கூடிய விசேஷார்த்தங்களை இப்ப பார்ப்போம். ஸ்ரோதோம் வேகா தத ஜனபதம் சௌமிய சிஹிமந்தயந்தி. ஹே சௌமியா, இதனால சம்போதன வசத்தினால அவன் பண்ற, அதாவது இந்த ஹம்சம் நற்பண்புகளை உடைத்தானதாக இருக்கு, நல்லவா பண்ற காரியமும் நல்லதாக தான் இருந்திருக்கும். நீ பண்ண போற ஒரு காரியம் சீதா பிராட்டியின் இடத்துல போய் சந்தேகத்தை சொல்ல போற இந்த காரியமும் நல்ல காரியமாக தான் அமைய போறதுன்னு சொல்லி சொல்ற. அதை சொல்லிட்டு அப்புறம் சொல்ற, ஸ்ரோதோ பேதகன்னு ஜனபதம் ஸ்ரோதோ வேகாது. இந்த சோழ தேசத்தையே தன்னுடைய பிரபாகத்தினால சீமந்த எந்தி, இந்த தலைமுடியில ரெண்டு பாகமாக பிரிக்கிறது. சீமந்தம்ன்றது இருக்கு, இந்த வகுடி எடுத்து இந்த பக்கம் ஒரு பாகம் அந்த பக்கம் ஒரு பாகமாக ஒரு ரேகா விசேஷத்தை பண்றது. இது என்ன பிரவாகம்ன்றது, எங்கேருந்து வருது? காவேரி எங்கெங்கேருந்தோ வருது. இத்தனை நாள் வரைக்கும் வரச்சே பிராந்தங்கள்லாம் மலையெல்லாம் உருண்டுண்டெல்லாம் வந்துட்டு வருது, இங்க சமவெளியில வருது. அந்த சமவெளியில வரச்சேதான் இப்படி ரெண்டா பார்ஷத்தையத்திலையும் பிரிக்க முடியும். தலையிலையும் பார்த்தோம்னாக்க சமபாகமாக இருந்துருக்கிற தலையில தான் இந்த முடிய ரெண்டு பக்கமாக பிரிச்சு வகுடு எடுக்கிறதுன்றது பண்ண முடியும். இது தேவ நதிக்கு பிரத்யாதேசமாக இருக்குன்னு சொல்லி சொல்ற. பிரத்யாதேசோ விபுத சரிதா சந்ததே சஹ்ய கன்யா. விபுத சரிதா பிரத்யாதேசான்னு சொல்ல எல்லாருக்கும் தெரியும். பகீரதனுடைய ஒரு பெரிய பிரயத்னத்தினால ஆகாசத்திலேருந்து கங்கை இங்க வந்தது. எதப்பி கங்கைன்றது பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தினால பெருமாள் திருவிக்ரமாவதாரம் எடுக்கச்சு அந்த பிரம்மலோகம் வரைக்கும் பெருமாளுடைய திருவடி பிரவேசிக்கச்சே அந்த திருவடியை சேவிச்சுட்டு பிரம்மா தன்னுடைய கமண்டலூர்ல இருந்த கொண்ட தீர்த்தத்தினால பெருமாளுடைய திருவடிக்கு புருஷ சூக்தத்தை சொல்லி அபிஷேகம் பண்ற அந்த பெருமாள் திருவடியிலேருந்து பெருகின ஜலம்தான் கங்கை என்று சொல்லப்படுகிறது. அது தேவ நதி. வரதராஜ ஸ்தவத்துல சுவாமி கூறத்தாழ்வார் சாதிக்கிறார், இந்த தேவ நதி சப்ததா பவத்துன்னு சொல்ற. பெருமாளுடைய திருமேனிய வர்ணனம் பண்ணச்சே எப்படிலாம் இருக்குன்றது கங்கா பிரவாகம் மாதிரி இருக்குன்னு தேவ பெருமாளுடைய திருமேனியை பத்தி சொல்றாரு. அங்க அவர்கிட்ட சப்ததா பூத்துன்னு அது 7 விதமாக இருந்து அந்த கங்கையிலேயே வரைச்சு அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு கிளை ஒரு நதி ஒரு கிளை இங்க பூமிக்கு வருது. பூமிக்கு வரைச்சேயே எப்படி வருதுன்னா முதல்ல மலைப்பிரதேசத்துல வருது, அப்புறம் கொஞ்சம் நடுவில் ரெண்டு மலை நடுவில் வரைச்சே அது மொத்தம் குறுகி போறது, மறுபடியும் சமவெளியில விஸ்தாரமா வருது, சமவெளியில வந்த பிறகு
மறுபடியும் அது இதே கங்கையே அந்த பரிபூர்ணம் அகண்டமா இருந்துட்டு இருக்கிற கங்கை ரெண்டா பிரியிறது. இப்படி பிரிஞ்சதுன்னா கடைசியில போய் சமுத்திரத்துல போய் கலக்கிறது. இந்த கங்கா பிரவாகம் மாதிரி தேவபெருமானுடைய திருமேனி இருந்துட்டு இருக்கான். எப்படி இருக்குன்னாக்க, கங்கா பிரவாகம் மலையில விழச்சே ஒரு இடத்துல விழுறது, விழுந்த பிற்பாடு அந்த மலை நடுவுல வரைச்சு இன்னொரு மலைக்கு நடுவுல வரைச்சு அது என்ன ஆறுது, அந்த குறுகிறது, அந்த விழற பாகம் இருக்கு அது முக பாகம் மாதிரி ஆறுது, அந்த குறுகச்சே கண்ட பாகம் மாதிரி ஆறுது, மறுபடியும் சம வழியில வருதுன்ற வரைச்சே திருமார்பல் இருந்து திரு உதரம் வரைக்கும் இருக்கிற பாகமாக ஆறுது. சமவெளியில பிரவாகம், கங்கா பிரவாகம் இருக்கு. இதுக்கப்புறமா என்ன ஆறுதுன்னா திடீர்னு போய் குறுகி போடுது. இந்த குறுகித்துனாக்க ஒரு சுழல் ஏற்படுறது, அகண்டமாக விசாலமாக ஒன்னு இருக்கிற ஒரு பிரவாகம் திடீர்னு குறுகித்துனாக்க அப்ப என்ன ஆகும், சுழல் ஏற்படும். அந்த சுழல் தான் நாபி தேசமாக ஆறுதாம், பெருமாளுடைய நாபியாக ஆறுது. இடுப்புன்றது ரொம்ப மெல்லிசா இருக்கிறதுனால அது குறுகிறது. மறுபடியும் பாத தேசாத்துன்னு சொல்லிச்சு அது வரைக்கும். அப்புறம் என்ன ஆகுதுன்னு அது ரெண்டா பிரியிறது கங்கை. அதனால இந்த திருவடி, இந்த திருவடி ஒன்றும் அந்த திருவடி ஒன்றும் ரெண்டா பிரியற மாதிரி பெருமாளுடைய திருவடி, அந்த ஒட்டுமொத்தமா பெருமாளுடைய திருமேனி எப்படி இருக்குன்னாக்க கங்கா பிரவாகம் மாதிரி இருக்குன்னு ஆழ்வான் அங்க சாதிக்கிறார். அப்ப அந்த கங்கைக்கு கங்கை கங்கைக்கு யோ ப்ரூயாது யோஜனா நாம் சதைரப்பின்னு நூறு யோஜனை தாண்டி கங்கா கங்கான்னு சொன்ன மாத்திரத்தினாலேயே அப்ப அந்த கங்கா ஸ்நானம் கங்கம் பண்ண பலன் கிடைக்கும்னு எல்லாம் சொல்லியிருக்கு. அப்படி கங்கை எங்க போனாலும் அந்த கங்கையை நினைச்சிட்டு தான் ஸ்நானம் பண்ணணும்னு எல்லாம் சொல்லி அந்த கங்கைக்கு விசேஷமாக ஒரு பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கங்கை எல்லாராலையும் கொண்டாடப்படுகின்ற ஒரு பெரிய உத்தமமான ஒரு நதி, அதுல ஒன்றும் யாருக்கும் சந்தேகமே இல்லை. ஆனா சுவாமி இந்த இடத்துல என்ன சொல்றாருனாக்க, கங்கைக்கு பிரத்யாதேசமாக இருந்துருக்குன்னு சொன்னார். பிரத்யாதேசோ விபித தரிதா செந்தனே சக்கிய கன்யா. பிரத்யாதேசம்னாக்க அதுக்கு சமமானது. இன்னும் கேட்டா அத்த காட்டிலுமே உயர்த்தி வசத்தியானதுன்னு அர்த்தம் இருக்கு பிரத்யாதேசன்றதுக்கு. என்ன அர்த்தம் எப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீரங்க மாஹிய மகாத்மியத்துல ஒரு ஐதிஹ்யம் சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஐதிஹ்யத்தை பார்ப்போம். ஸ்ரீரங்க மகாத்மியத்துல சொல்லச்சே புராவிரத்தம் இதஞ்சாபி ஸ்ரோதமர்ஹசி ராட்சதா விந்தியபாதே மகாநத்யா சர்வா சமுதிதா புறா தத்ர கந்தர்வ ஆகச்சது விஸ்வாவசுருதி ஸ்ருதா ச பிரணாமாஞ்சலிங் கிருத்வா தட்சிணாம் திசமாஸ்திதா. கும்பமேளான்னு சொல்லி சொல்லுவா. இந்த கும்பமேளா காலத்துல கோதாவரி கும்பமேளா, கங்கை குங்குமம், ஹரித்வார் குங்குமேளா, அலகாபாத் அந்த திரிவேணி கும்பமேளா அப்படின்னு இந்த மேளா, அர்த்த கும்பமேளா, போர் மகா கும்பமேளா அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த கும்பமேளா காலத்துல எல்லா புண்ணிய நதியும் ஒரே இடத்துல சங்கமம் ஆகுதுன்னு சொல்லி ஐதிஹ்யம். அந்த சமயத்துல தீசாமாடினாக்க அந்த சமயத்துல தானாதிகள்லாம் பண்ணா விசேஷம்னு சொல்லியிருக்கு. விந்திய பருவத்தில எல்லா நதிகளும் கூடித்தான் புராவிரத்தம் இருந்தது. விந்திய பாதை மகா நத்தியா சர்வா சமுதிதா புறா, எல்லா நதிகளும் வந்துடுத்து. அப்போ கந்தர்வன் தான் விஸ்வாவசுன்னு ஒரு கந்தர்வன், ரொம்ப விசேஷமானவரவர். அந்த விஸ்வாவசுன்றவர் அந்த இடத்துல போய் கை கூப்பினார். சஹா பிரணாமாஞ்சலும் கிருத்வா தட்சிணாம் திசம் ஆஸ்திதா. அங்க போய் விழுந்து சேவிச்சுட்டு கை கூப்பிட்டு தெற்கு தேசத்தை குறிச்சு போயிட்டார். யார சேவிச்சான்றது தெரியல. ஒரு பெரிய கும்பலா இருக்கா, ஒரு பத்து பேர் இருக்கா, அங்கேருந்து ஒருத்தரை வரான், ஒருத்த வந்து சேவிக்கிறான். சேவிச்சான்னாக்கா இவ பத்து பேருக்குள்ள சந்தேகம் வருது. என்ன சேவிச்சானா, உன்னை சேவிச்சானா, யார சேவிச்சான்றதுக்கு அவசரம் கேட்குது.
எல்லாரையும் சேவிச்சான்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யாரோ ஒருத்தர உத்தேசம் பண்ணிதான் அவன் சேவிக்கிறான்னு அர்த்தம் அதுக்கு. இந்த கும்பல் அதே மாதிரி இங்க நதிகள்லாம் இருக்கட்டே, அந்த விஸ்வாவசு பண்ண பிரணாமம்ன்றது யார குறிச்சுன்னு ஒரு சந்தேகம் வந்துருப்பான். சரி என்ன பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானா, இவனும் சேவிச்சுட்டு தட்சிண திக்குக்கு போயிட்டான். அங்க பிரபோதய சத்தநாபம் சகசே மாசி சங்கம்யதா, அங்க போச்சு மார்கழி மாசம் வரைக்கும் அங்க தட்சிணாயனம் முழுக்க அந்த தென்பக்கம் போயிட்டு பிமால வெள்ள தனுர்மாச ஆராதனெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் உத்தராயணத்தும் போது இங்க வந்தானா. இங்க வரைச்சே மறுபடியும் இங்க கங்க எல்லா தீர்த்தங்களும் இந்த இடத்துல சேர்ந்திருக்கா, இங்க வந்து சேவிக்கிறான். புனப்பிரணாம மகரோது நதீனாம் தத்ர காயகாம், இவ மறுபடியும் சேவிக்கச்சே, துவயா நமஸ்கிருதம் கஸ்யாக இத்தியுக்தா யா அதிகாத்ரவஹா. அப்போ இந்த நதிகள்லாம் சேர்ந்துட்டு விஸ்வாசு பார்த்து கேட்டாள், அப்ப நீ இப்ப பிரணாமம் பண்ணிய யாருக்காக பிரணாமம் பண்ணனி? நாங்க இத்தனை பேர் இருந்துட்டு இருக்கோம், இத்தனை நதிகள் இருந்துட்டு இருக்கோம், எங்கள்ல யாருக்காக நீ இந்த பிரணாமத்தை பண்ணன்னா, உங்களுக்குள்ள யார் சிறந்தவர்களோ அவளுக்கு என்னுடைய பிரணாமம் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டானா. அதுதான் அந்த இடத்துல சுவாரஸ்யமான விஷயம். யா அதிகா அத்ர வகா, உங்களுக்குள்ள யார் மிகுந்த சிறப்பை உடையவர்களோ யார் இருக்காளோ அவளுக்கு இந்த பிரணாமம்னு சொல்லி சொன்னா. தஸ்தே கிருத பிரணாமோயம் இத்யுக்தா பிரயோச்ச சகா, ஆதிக்கம் பிரதி சர்வாசாம் தாசாம் வாதோ மகானபூத். இப்படி ஏழாவிடமா சொல்லிட்டு போயிட்ட உடனே அவளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்துருத்தான். நாம் வசதி நீ வசதி நான் வசத்தின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போயிட்டான். இதுல சில பேர் என்ன பண்ணா அப்படின்னா, இந்த வம்புக்கு நான் வரலன்னு சில நதிகள்லாம் திரும்பி போயிட்டான், நான் வசத்தின்றதுக்கெல்லாம் வரல, நான் ஏதோ இருந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு. நாகமித்தேவை நத்யா தட்சணேன நாகம் அகம் நான் இல்லைன்னு சொல்லி அந்த க்ஷணத்திலேயே போயிடுத்து. கடைசியில ரெண்டே ரெண்டு நதிகள் தான் போட்டி போட்டு இருக்கான், அதுல காவேரி ஒண்ணு கங்கை ஒண்ணு. இப்போ அந்த கங்கைக்கு சொல்லச்சே, நான் தான் தேவநதி, எல்லா நதிகளை காட்டிலும் பகவத் சம்பந்தத்தோட இருந்துருக்கிற நான் தான், ஆகையால எனக்கு தான் விசேஷம், ஆகையால என்னதான் இவன் நமஸ்காரம் பண்ணான்னு அவன் சொல்றானா. ஆனா காவேரிக்கும் நான் ஒன்னும் உனக்கு குறைஞ்சவள் இல்லை, ஆகையால என்னதான் நமஸ்காரம் பண்ணிருக்கான்னு காவேரி சொல்றா. இவா ரெண்டு பேருக்கும் பெரிய வாதம் வந்துடுத்து. அப்போ பிரம்மா பிரம்மணோகத்தான் அபிருச்சதாம் பரமேஷ்டினம், எல்லாருக்கும் போனா பிரம்மாவனிடத்துல போய் கேக்குற, எங்க ரெண்டு பேருக்குள்ள யார் வசஸ்தி அப்படின்னா, கங்காதிகா நசந்தேகா இத்திவாச்ச பிரஜாபதி. இதுல என்ன சந்தேகமானா, அதிகா கங்கா, கங்கை இருக்க அவள் தான் எல்லாத்துக்கு காட்டிலும் வசதியானவள், கங்கா நதி தான், அதுல ஒன்றும் சந்தேகமானா அப்படின்னு இதை கேட்ட உடனே காவேரிக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுதான். இவ பெரிய தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாளாம். பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ண உடனே அவள் என்ன சொல்லிட்டா, கொஞ்ச நாள் கழிச்சு பிரம்மா மறுபடியும் சாட்சாத்காரம் ஆகி வரம் கொடுத்தேனான், வரம் கொடுத்து நீயும் கங்கைக்கு சமமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். கங்கைக்கு சமமாக நீயும் இருன்னு சொன்ன உடனே அதுல திருப்தி அடைஞ்சு போயிடலாமோ இல்லையோ, அதுல திருப்தி இல்லை, கங்கையை காட்டிலும் வசதியா இருக்கணும் அப்படின்னுதான் இவள் ஆசைப்படுறாளாம். இதுதான் இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம். சுவாமி தேசிகன் தேஹலி சஸ்துதியில சொல்ற, ஆத்மோன்னதிம் பரநிகர்ஷம் அபீக வாஞ்சன், ஜனங்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கும்னா, ஆத்மோன்னத்தையும் தான் தான் வசதியா இருக்கணும்ன்ற ஆசை இருக்கு, ஆனா அந்த சைமல்டேனியஸா கூடவே பரநிகர்ஷம் அபீக வாஞ்சன், பிறருடைய நிகர்ஷம், மீதி பேர் எப்ப பார்த்தா அவளுடைய தாழ்மையும் தான் சேர்ந்துதான் பார்க்கணும்,
நான் வசதியா இருந்தா மாத்திரம் போறாது, மீதி பேர்லாம் என்ன காட்டிலும் மட்டமா இருக்கணும்னு ரெண்டையும் சேர்ந்துதான் சொல்லி பாக்குறாரு. அந்த மாதிரி இந்த இடத்துல வரச்சே ஆத்மோன்னதி பர நிகர்ஷம்னு சொல்றது. இப்ப இவருக்கு காவேரிக்கு பிரம்மா சொல்லிட்டேன், நீ கங்கைக்கு சமமாக இருந்துருவ, ஆகையால நீ விசாரப்படாதுன்னு சொல்லி சொல்ற. ஆனா அது போறாதுன்றாவும், கங்கை காட்டுல நான் வசதியா இருக்கணும்னு தானே இவ ஆசைப்படுறா, மறுபடியும் பெருசா தபஸ் பண்றானா அவ. ஆதிக்கம் நமையாதாத்தும் சக்கியமித்தேவ சோபிரவீதே, கங்கைய காட்டிலும் உனக்கு வசதியா இருக்கிறதுன்றது அது என்னால பண்ண முடியாது. கங்கைக்கு சமமா இருக்கிறத வேணா நான் உனக்கு நான் பண்றேன் சொல்லி சொல்ற. உடனே மறுபடியும் பெருமாளை குறிச்சு சாரக்ஷேத்ரே காவேரி சம்ஸ்தாப்ய பிரதிமா மம சிரமாராதயா மாத வரோதத்தமயாம் மாத்துவா பிரணிபத்யாக காவேரி மாம் சரித்வராம். அங்க வந்து சாரக்ஷேத்திரன்ற ஒரு க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்துல காவேரி தன்னுடைய எம்பெருமானுடைய பிரதிமைய வச்சு அவ பல நாள் வந்து தபஸ் பண்ணாளாம். அப்ப சொல்லச்சே காவேரி சொன்னாலாம், பெருமாள் சாட்சாத்காரம் வரையர், அப்போ காவேரி சொல்ற, தேவத்வதங்கிரி சம்பந்தாத்தே கங்கா மாம் அதிரிச்சதே, கங்கா சாமியம் மயா லப்தம் ஆதிக்கம் நகதாச்சன. அந்த ருத்ரனை குறித்து சொன்னச்சு பெருமாளுக்கு சமமான தொதங்கிரி சம்பந்தாது, பெருமாளுடைய சம்பந்தத்தினால கங்கை வசதியாக சொல்லப்படுகிறது. கங்கா சாமியம்ன்றது பிரம்மாவனிடத்துல பிரம்மாவை தபஸ் பண்ணும் பிரம்மாவனிடத்துல பண்ணதுனால எனக்கு வந்துடுத்து. ஆனா கங்கையை காட்டிலும் வசதியா இருக்கிறதுன்றது எனக்கு கிடைக்கலையே. ஆனா நான் ஆசைப்படுறது ஆத்மோன்னதி பர நிகர்ஷம், கங்கை என்ன காட்டிலும் குறைவா இருக்கணும்னு ஆசைப்படுறானா நான் தின்ன. அப்ப என்ன சொல்றதுன்னா, அப்ப பெருமாள் சொல்றா, தஸ்யை வரமுதா தத்ர காவேரியை கமலேக்ஷணா, அந்த காவேரிக்கு வரம் கொடுத்தேரா. மத் சம்பந்தோத்பவம் தஸ்யா மகாத்மியம் கேன காரியதே ததாபி மத் பிரசாதேன கங்காயா அதிகா பவ, மத் சம்பந்தாய காவேரி தொன்மத்தியே தாம மாமகம் ஆகமிஷ்யதி ரங்காட்சம் யத்ர நித்யம் வசாம்யகம். என்னுடைய சம்பந்தம் உனக்கு கிடைக்க போகுது, என்னுடைய சம்பந்தம் கிடைச்சதுன்னாக்க அப்போ நித்திய சம்பந்தம் உனக்கு கிடைக்க போறது, அப்போ அதுக்கப்புறமா நீ கங்கையை காட்டிலும் விசேஷமாக நீ ஆயிடுவேன்னு சொல்லி சொல்றேன் பெருமாள். இப்ப கங்கைக்கு உயர்வு சொல்றதே பகவத் சம்பந்தத்தினாலதான். அந்த பகவத் சம்பந்தம்ன்றது உனக்கும் ஏற்பட போறது. அந்த கங்கைக்கு எப்பயோ திரிவிக்ரம அவதாரத்துல பெருமாள் அவதாரம் பண்ணச்சே, அந்த கங்கைக்கும் அந்த பெருமாள் திருவடிக்கு இல்ல ஒரு அபிஷேகம் பண்ண தீர்த்தம் திரிவிக்ரம அவதாரத்துல ஏற்பட்ட ஒரு சம்பந்தம் அது. அந்த சம்பந்தத்தை கொண்டு சொல்லிருக்க, நான் ஸ்ரீரங்கத்துல ரெண்டு பக்கத்துலயும் காவேரி பிரவாகம் பண்ணிட்டு, அது நடுவுல நான் இருக்க போறேன், ரங்கநாதனா இருக்க போறேன், என்னுடைய திருவடி சம்பந்தம் உனக்கு எப்பவும் வரப்போறது, நான் அங்க நித்தியவாசம் பண்ண போறேன், அப்படி வரச்சே என்னுடைய திருவடி சம்பந்தம் நித்தியமே உனக்கு கிடைக்கிறதுனால உன்னை கங்கையை காட்டிலும் விசேஷமாக எல்லாரும் சொல்லுவா என்று சொல்ற. இதுல இன்னொரு ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். இங்க மாய தூய பெருநீர் யமுனை துறை, தூய பெருநீர்னு சொல்லி யமுனைய சொல்லி சொல்றோம். மாயனை மண்ணு வட மைந்த மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறவனை ஆயர் குலத்தினும் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனைன்னு. தூய பெருநீர் இது யமுனைக்கு விசேஷணம், இது பரிசுத்தமானது பெருநீர், தூய பெருநீராக இருந்துருக்கிறது யமுனன்னு. இந்த பரிசுத்தின்றது கங்கைக்கு தான விசேஷம், இதுக்கு யமுனைக்கு போய் தூய பெருநீர்னு ஆண்டாள் சொல்லியிருக்காள், இது யமுனையை எப்படி சொல்லலாம், இப்படி ஒரு கேள்வி வருது. அதுக்கு சுவாமி தேசிகன் யாதவாபிஷேகத்துல அழகா சாதிக்கிற சமாதானம், கங்கையை காட்டிலும் யமுனைக்கு விசேஷம் இருக்கு.
எதனால விசேஷம்னா கங்கைக்கு பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் மாத்திரம்தான் இருந்திருக்கு. யமுனைக்கு என்ன விசேஷம்னா பெருமாளுடைய திருமேனி சம்பந்தம், கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணச்சு அந்த யமுனையில தீர்த்தமாடாத நாள் கிடையாது. இத்தன கோபியர்களோடையும் கோபர்களோடையும் யமுனையில தான் தீர்த்தமாடிந்து, அதனால யமுனைக்கு ஒரு விசேஷம். இப்ப யமுனைய காட்டிலும் கங்கா யமுனை இவைகளை காட்டிலும் காவேரிக்கு விசேஷமா இருக்கு. கங்காதிகாமவி கருட சிரவந்தின்னு அங்க தேவநாயக பஞ்சாசத்துல கருட நதி கூட விசேஷமா கங்கை காட்டிலும் மேம்பாடு இருக்கிறதா சொல்ற. அது அந்த பிரகரணத்துல வரச்சே சொல்லுவோம். நாம் இப்ப இந்த பிரகரணத்துல காவேரிக்கு விசேஷம் சொல்றதுனால இதை பார்ப்போம். பெருமாளுடைய நித்திய யோகம் நித்திய வாசம்ன்றது ரெண்டு உபய காவேரி நடுவில் இருக்கு. இந்த உபய காவேரி நடுவில் நித்தியவாசம் இருக்கச்சே பெருமாளுடைய சம்பந்தம் காவேரிக்கு நித்தியமாக கிடைக்க போறதுன்னு சொல்ற. என்ன காவேரி என்ன, அங்க வந்து கங்கைக்கு பெருமாளுடைய சாட்சாத் திருவடி சம்பந்தம் இருந்துருக்கு, யமுனைக்கு பெருமாளுடைய திருமேனி சம்பந்தம் இருந்துருக்கு, அந்த மாதிரி வரச்சே காவேரிக்கு எங்க கிடைக்கிறது? அது எங்கேயோ கோவில் உள்ள பெருமாள் எழுதியிருக்கேர், அச்சாமூர்த்தியாக பெருமாள் எழுதியிருக்கேர். இது இந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு எழுதி, அந்த பக்கம் 1.5 கிலோமீட்டர் தூரத்துல ரெண்டு பக்கமும் கொள்ளிடமும் காவேரியும் போயிட்டு இருக்கு. பெருமாளுடைய நித்திய சம்பந்தம் ஏற்படுறதுனால நீ கங்கை காட்டிலும் வசதியா என்ன சொல்லி சொல்ற, இது எப்படி வரும் என்ன கேட்ட, இதுக்கு ஒரு ஆச்சரியமான சமாதானம். இதுக்கு சமாதானம், இதுக்கு வந்து காவேரிக்கு சொல்லச்சு பெருமாளோட நித்திய சம்பந்தம் இருக்கிறதுன்றத பாதுகாப்பு சாஸ்திரத்திலையும் ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். அந்த இடத்துல வியாக்கியானத்துல உத்தம சுவாமி அற்புதமா சாச்சிருக்க, ரங்கநாதனுக்கு நித்தியம் திருமஞ்சனன்றது திருவாராதனத்துக்கு, திருமஞ்சன தீர்த்தம்ன்றது திருவாராதனத்துக்காக எடுத்து போற தீர்த்தம். இந்த தீர்த்தம் காவேரியிலேருந்து தான் நித்தியம் போறது. காவேரியில தண்ணியே இல்லாத போயிட்டுன்னா கூட இந்த வருஷத்துல 11 மாசம் கொள்ளிடத்துல இருந்து வடதெற்கு காவேரி, இந்த கொள்ளிடம்னு சொல்ல மாட்டான், வடதெற்கு காவேரி தென்தெற்கு காவேரின்னு விவகாரம். வடதெற்கு காவேரியில இருந்து 11 மாசம் போச்சுன்னா ஐப்பசி மாசத்துல தென்தெற்கு காவேரியில இருந்து வரப்போடுது. இப்படி எல்லா 12 மாசத்துலயும் வருஷம் 365 நாட்களும் அந்த காவேரியில இருந்து தீர்த்தம் போகாத பெருமான் திருவாராதனம் கிடையாது ரங்கநாதனுக்கு. காவேரியில ஜலமே இல்லாத போயிட்டா கூட அந்த மணல்ல இருந்து ஊத்து போட்டாவது அந்த ஊத்து ஜல கலர் மாதிரி எடுத்து ஊத்து ஜலத்தையாவது எடுத்துட்டு போய் தான் பெருமாள் திருவாராதனம் ஆகுமே தவிர ரங்கநாதனுக்கு காவேரி ஜலம் இல்லாத பெருமாள் திருவாராதனம்ன்றதே கிடையாது. அப்ப அந்த காவேரி ஜலத்துக்கு பெருமாள் திருவடியோட நித்திய சம்பந்தம் இருக்கா இல்லையா? கங்கைக்கு என்னைக்கோ ஒரு நாளைக்கு திருவிக்ரம அவதாரத்துல ஏற்பட்டது, யமுனைக்கு ஏற்பட்டது, என்னைக்கோ பெருமாள் கிருஷ்ணாவதாரத்துல ஏற்பட்டது, ஆனா காவேரிக்கு இன்னைக்கும் பெருமாள் திருவடி சம்பந்தம் இருந்துருக்கு. பெருமாள் திருவாராதனம் தான் என்ன பண்றார், திருவடி சம்பந்தம் என்ன பண்றாருன்னா திருவாராதனத்துல ஸ்நான பேரர்னு பஞ்ச பேரத்துல ஒரு பேரர் இருக்கு ரங்கநாதன்ல, அந்த பேரருக்கு அந்த அந்த விக்கிரகத்துக்கு நிச்சயம் திருமஞ்சனம் பண்ணுவா பெருமாளுக்கு. அந்த திருமஞ்சனம் பண்ணி அது மூலமா அதுக்கப்புறம்தான் அதுதான் அப்புறம்தான் திருவாராதனமே பூர்த்தி ஆகும். இப்படி புருட சூக்தத்தை சொல்லி திருமஞ்சனம் பண்றதுன்றது பாங்கராத்திரத்துல இருக்கு, எல்லா வைகானத்துல எல்லாத்துலயுமே உண்டு திருமஞ்சனம்ன்றது உண்டு. இப்படி பகவத் சம்பந்தம் இருக்கிற அப்படினால இதுக்கு பிரத்யாதேசம்னு சொல்லி சொல்ற. பிரத்யாதேசோ விபுத சரிதா சந்ததே சஹ்ய கன்யா காலே காலே பரிணதி வசாது பர்வபேதாவகீர்ணை காலே காலே பரிணதி வசாது. இந்த இடத்துல எந்தெந்த காலங்கள்ல கங்கை காவேரியினுடைய பிரவாகம் இருக்கணுமோ அந்த மாதிரி காலங்கள்ல இங்கெல்லாம் சொல்லச்சு நதி மாத்திருக்கம் தெய்வ மாத்திருக்கம்னு சொல்லி சொல்லுவோம். இந்த காவேரி பாயிர இடங்கள்லாம் நதி மாத்திருக்கும், எந்தெந்த சமயத்துலாம் காவேரி பிரவகிக்கிறதோ அப்பெல்லாம் பிரவகிக்கிறது,
அதனால என்ன ஆறுது அங்கங்க நிறைய கரும்பு காடுகள்லாம் இருக்கு பயிர் மட்டும் இல்ல கரும்பு காடுகளும் இருக்கு அந்த கரும்பு காடுகள்ல பரிபாக வசத்தினால காலை காலை பண்ணனால அங்க கரும்பெல்லாம் இருக்கு அந்த கரும்புல கணுக்கு கணுக்கு வெடிச்சு போய்டும் தண்ணா இதுவாயிடுச்சுன்னா கரும்பு புட்டியா ஆயிடுச்சுனாக்க அந்த வெடிக்கச்சேதான் ரத்னம் உண்டாருதான் இதெல்லாம் சொல்லி சொல்ற ரத்ன பரீட்சா அத்தியாயம்னு ஸ்காந்த புராணத்துல ரத்ன பரீட்சா அத்தியாயம்னு ஒரு அத்தியாயம் இருக்கு அதவக்ஷாமி முக்தானாம் லட்சணம் சோத்து மருகத முக்தானாம் இந்த ரத்னத்துல முத்துன்னு ஒரு வெள்ள விளையில் இருக்கக்கூடிய ரத்னம் இரு அந்த முத்துனுடைய லட்சணத்தை சொல்லி சொல்றேன்னு சொல்ற ஜலஜா ஸ்தலஜா ஜெயதி முக்தா ஜாதி த்விதா முத்துனுடைய ஜாதி ரெண்டு விதமாக இருக்கும் ஜலத்திலேருந்து உண்டாருது ஸ்தலத்திலேருந்து உண்டாருது பூமியில தரையில உண்டாருது ஜலத்துல உண்டாருது முத்து சிப்பிலேருந்து உண்டாருதெல்லாம் வர முத்து இருக்கு அது ஜலஜா ஸ்தலஜா ஸ்தலத்திலேருந்து உண்டாருது இருக்க அது எங்கெங்க இருந்தெல்லாம் உண்டாருன்னு சொல்றது வஜ்ரகாத பிரகீர்ணாயா தந்தபிம் பங்கீர் வளர்த்து சாத்து த்ரயோதசஸ்தானே விப்ரகீர்ணா பவத்ததா பதிமூணு இடத்துல முத்து உண்டாகுமா சங்கே மத்ய சிரோ தேசே சங்கத்துல அந்த முத்து சிப்பி வர்றது அதுல முத்து இருக்கும் மத்ய சிரோ தேசே மீனுடைய தலையில சில மீன் விசேஷங்கமான சில மீன் இருக்கும் அந்த மீனுடைய தலையிலையும் ரத்னம் இருக்குமா மேகத்துல நதப்ருவாம் கண்டே பெண்களுடைய கழுத்துல வம்சே வம்சம்னா மூங்கில் மூங்கில்லேருந்து கூட முத்து கிடைக்குமா வராகதம்ட்ராயாம் பணேஷு பவனாசினாம் வராகதம்ட்ரம் அந்த சில கோரப்பற்களோட இருந்திருக்கிற சில பன்றிகள் விசேஷம் அதனுடைய தம்ட்ரம் கோர பல்லுல கூட அந்த தந்தம் இருக்கு அந்த தந்தத்துல வருமா பாம்பனுடைய படத்துல கரிதந்தை யானையினுடைய தந்தத்துல புன்றேற்று பர்வசு புன்றேற்று பர்வசு நல்ல நன்னா வளர்ந்ததாக இருந்திருக்கிற வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த கரும்புல ரெண்டு கரும்பு இருக்கு வெள்ளை கரும்பு இந்த கரும்பு இன்னொன்று கருப்பா ஒரு கரும்பு இருக்கும் அந்த கரும்புல வெள்ளையா இருக்கிற கரும்புல அதனுடைய ஒவ்வொரு கணுக்கள் இருக்கு அந்த பருவம்னா கணுக்கள் அந்த கணுக்கள்ல சாலி ஸ்தம்பேஜ சுத்தோ புஜே கரடவாஜினான்னு இப்படி எல்லாம் முக்து வெளிப்படுற இடமாக சொல்லப்பட்டிருக்கிற ஸ்தானங்கள் பதிமூணு இது ரத்ன பரீட்சா அத்தியாயத்துல சொல்லியிருக்கு அந்த பிரகாரத்துக்கு பார்த்தோம்னாக்க எங்க பார்த்தாலும் நிறைய முத்துக்கள் உங்களுக்குன்னு சொல்ற தென்னல் அருவி மணிபொன் முத்தலைக்கும் திருவேங்கடத்தானேன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றான் அங்க திருவேங்கடத்துல பார்த்தோம்னா எங்க பார்த்தாலும் முத்து செதறி கிடக்குற மாதிரி இருந்துருக்கான் அந்த அருவியிலேருந்து வர தீர்த்தம் அந்த தீர்த்தத்தினாலேயே வரக்கூடிய ஜலங்கள் ஜலஜமான முத்துக்கள் அங்க என்ன இங்க மங்களாசாசனம் பண்ற இப்படி ஒரு முத்துனால கும்பல்னால மேடும் பள்ளமுமாக இருக்கிற ஒரு இடம் காலையே காலே பரிணதி வசாதே பர்வபேதாவகீர்ணை குன்றேக்ஷூணாம் புலின விசதை கத்கதா மௌக்தி கோகை அந்த மௌக்தி கோகை கத்கதா முக்தா ராசிபிகி புலினர் விசதைன்னு காவேரி சைக்கத்த மண்டல காவேரியில இருந்திருக்கிற மணல் திட்டுகள் மாதிரி அங்கங்க மேடு பள்ளத்தோட அங்கங்க முத்துல்லா ராசி முத்துனுடைய கும்பல் அங்கங்க இருந்துருக்கும் அப்படிப்பட்ட ஸ்தலத்தை நீ பார்க்க போற என்பதாக ஆச்சரியமான ஒரு விஷயத்த இந்த இடத்துல சுவாமி சாதிக்கிறார் ஸ்ரோதோ வேகாந்தஜனபதம் சௌமிய சீமந்தயந்தி பிரத்யாதேஷோ விபுத சரிதா சந்ததே சஹ்ய கன்யா காலே காலே பரிணதி வசாதே பர்வபேதாவகீர்ணை புன்றேக்ஷூணாம் புலின விசதை
கத்கதா மௌக்தி கௌகைஹி. இங்க சஹ்ய கன்யா என்பதாக காவேரிய சொல்ற அந்த கன்னிகைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தானே விசேஷம், அது கணவனை அடைகிறது தானே விசேஷம். அந்த காவேரிக்கு நடக்கிற கல்யாணமும் காவேரி கணவனை அடைகிற விஷயத்தையும் அடுத்த ஸ்லோகத்தினால சொல்ல போற அந்த காவேரியினுடைய கல்யாணத்தை அடுத்த உபன்யாசத்துல நாம பார்ப்போம். இது காவேரி கங்காதிகம் கங்கையை காட்டிலும் விசேஷமாக கொண்டாடப்படுகின்ற அந்த காவேரி நதி. அந்த காவேரி நதிக்கு ஒரு பாக்கியமே பெருமாளுடைய ரங்கநாதனுடைய திருவடி சம்பந்தம், நித்திய சம்பந்தத்தை பெற்றிருக்கை. அப்படிப்பட்ட ரங்கநாதனுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கேக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குலவே நமஹ.